வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகில் கையளவு மொபைல் போனில் உலகமே அடங்கியுள்ளது. குழந்தைகள் ஓடியாடி பொதுவெளியில் விளையாடிய காலங்கள் போய் தற்போது பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி, கேண்டி கிரஷ் என ஆன்லைன் விளையாட்டில் நேரத்தை செலவிட்டு வருகின்றனர். இத்தகைய மாணவர்களுக்கு மத்தியில் வில்வித்தை போட்டியில் கலக்கி வருகிறார் தென்காசி மாவட்டம் சீவநல்லூரை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர் கிருஷ்குமார். ஆறு வருடங்களுக்கு மேலாக வில்வித்தை போட்டியில் பயிற்சி பெற்று வரும் இவர் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்றுள்ளார். எனக்கு ஆர்ச்சரி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் ஒரு 6 வருஷமாக ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி நிறையா இதுக்கு போட்டிக்கு சென்றிருக்கேன். இது வரைக்கும் பிரான்ஸ் மெடல்ஸ், சில்வர் மெடல், கோல்ட் மெடல்லாம் நிறையா வென்றிருக்கேன். எனக்கு ஒலிம்பிக் போகணும்னு ஆசை. அரசு பள்ளி மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வர அரசு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தால் கிருஷ்குமாரை போல் இன்னும் பல மாணவர்கள் சாதனை புரிவார்கள் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் பயிற்சியாளர் வைரவேல். அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்க பையங்களும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் திறமையோடு தான் இருக்காங்க. அந்த திறமையை வெளிக்காட்டி கிருஷ்குமார் மாரி இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கி இன்னும் மேலே வரைக்கும் கொண்டு போக என்னோடய எய்ம் நான் வச்சுருக்கிறேன். அதோட முதல் படி வந்து கிருஷ்குமார் தான். வருகின்ற மே மாதம் பிரான்ஸில் நடக்கிற ஈவெண்ட்டில் அவங்க கலந்து கொண்டு கண்டிப்பாக இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பாங்க என்று ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கின்றேன். வில்வித்தை போட்டிக்கு தேவையான பயிற்சி மையம் மற்றும் விளையாட்டு உபகரண வசதியை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார் கிருஷ்குமாரின் தாயார் அமுதா. என்னோட பையன், நான் இன்னைக்கு ஒரு டீச்சராக இருக்கிறதுனால என்னோட பையன் இன்னைக்கு இந்த லெவலில் கொண்டு வர முடிஞ்சது. என்னோட நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த அரசு பள்ளியில் நிறைய மாணவர்கள் வந்து இன்னைக்கு நல்ல திறமையோடு இருக்காங்க. அவங்க திறமைகளெல்லாம் வெளிக்கொண்டுறோம், கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு அடிப்படை வசதிகள்லாம் வேணும். அது வந்து கண்டிப்பாக அரசு மட்டும்தான் அதை செஞ்சு கொடுக்க முடியும். அரசு பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வர அவர்களுக்கு தேவையான விளையாட்டு கட்டமைப்பை அரசு ஏற்படுத்தி கொடுத்து ஊக்குவித்தால் சர்வதேச அளவில் சாதிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. தென்காசியிலிருந்து செய்தியாளர் ராஜனுடன் வந்தனா, நியூஸ் 7 தமிழ்.